பல வேலைகள் ஒரே சமயத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளால் செயல்படவே முடியாது. எல்லா வேலையுமே சிறப்பாக பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆனால் ஒரே சமயத்தில் எல்லா வேலையும் இருக்கும்போது என்ன ஆகுனா ஒரு பரபரப்பாயிடும், ஒரு வேலையை கூட நம்ம சிறப்பாக பண்ண மாட்டோம். அப்போ என்ன பண்ணலாம்? இன்னொன்று, நம்ம நிறைய திங்க் பண்ணுறோம், செயல்படுறது ரொம்ப கம்மி. ஒரு பிளான் பண்ணுறோம் அப்படின்னு வச்சிங்களேன், ஒரு வேலையை பற்றி பிளான் பண்ணுறோம், இந்த வேலையை இப்படி அமைக்கணும், அப்படி பண்ணணும், இந்த மாதிரி கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கிறீங்க, ஆனால் செயல் பக்கம் நம்முடைய முயற்சி போகிறதே இல்லை. உண்மையில் பார்த்திங்கன்னா நீ ஒரு வீடு கட்டணும்னா கூட ஒரு 2 நிமிஷத்தில் பிளான் பண்ணிடலாம். எவ்வளோ பெரிய வீடு வேணும், எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டணும், அது எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு 2 நிமிஷத்தில் கூட பிளான் பண்ணிடலாம். ஆனால் அது செயல்படுத்துறதுக்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் கூட ஆகலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், பிளான்க்கே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறமே தவிர செயலுக்கான முயற்சிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. எப்பயுமே அதிகமாக சிந்திக்கிறத விட அதிகமாக செயல்படுறது தான் சிறப்பு. நம்ம சிந்திக்கிறத ஒரு முடிவு எடுத்துட்டு, சரியான முடிவு எடுத்துட்டு, அந்த முடிவை நோக்கி செயல்பட ஆரம்பிக்கணும். எந்த வேலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு விஷயத்தை படிக்கணும், நம்ம இந்த அதாவது ஒரு கல்லூரி மாணவர் அப்படின்னா எந்த சப்ஜெக்ட் படிக்கணும், நம்ம என்னவா ஆகணும் அப்படிங்கிறத முடிவு எடுத்துட்டிங்கன்னா அது சம்மந்தமான தேடுதல், அது சம்மந்தமான ஆர்வத்தை நம்ம வளர்த்துக்கிட்டு நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். அதை விட்டுட்டு கற்பனைக்கே அதிக முக்கியத்துவம் கொடுக்கும்போது செயல்படுறதுக்கு நமக்கு நேரம் ஒதுக்கிறதே இல்லை. எத்தனையோ சிந்தனைகள் வருது. நீங்கள் முடிவெடுக்கிறது ரொம்ப மிக முக்கியமான விஷயம். நமக்கு என்ன வேணும், என்ன செயல்படணும், முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த முடிவை நோக்கி செயல்படுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கற்பனைக்கு நேரத்தை ஒதுக்கிறத குறைச்சிக்கிங்க, சிந்தித்தலுக்கான நேரத்தை குறைச்சிக்கிங்க. பிளான் பண்ணிட்டோம், அந்த பிளான் பண்ணபடி செயல்படுறதுக்கான முயற்சி எடுத்துக்க மட்டும்தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ நமக்கு எத்தனை வேலைகள் இருந்தாலும் எந்த வேலை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது, எதற்கடுத்து எந்த வேலையை செய்யணுங்கிறத முடிவு எடுத்துட்டு நம்ம அந்த வருஷப்படி அந்தந்த வேலையில் 100% பொருந்தி வேலை செஞ்சோம் அப்படின்னோம்னா சக்ஸஸ் கண்டிப்பாக நடக்கும். அதை தாண்டி வரக்கூடிய டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே ஒரு தாட்டு தான், அதை ஃப்ரீயாக விட்டுருங்க. அதை கண்ட்ரோல் பண்ணணும். இந்த தாட்டு வராமல் இருந்தால் தான் என்னால் செயல்பட முடியும், இந்த நெகட்டிவ் தாட்டு வராமல் இருந்தால் தான் என்னால் செயலில் சக்ஸஸ் ஆக முடியும்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் உங்கள் அறிவை கொண்டு நீங்கள் செயல் பக்கம் திரும்பிடுங்க. உங்களை மீறி வரக்கூடிய தாட்டெல்லாம் என்ன வேணால் வந்துட்டு போட்டோம், நம்ம அதை சரி பண்ண வேண்டிய வேலை நமக்கு கிடையவே கிடையாது. உங்கள் அறிவுக்கான வேலை வந்து செயல் பக்கம் மட்டும்தான். ஸோ நீங்கள் உள்ளுக்குள்ளே வரக்கூடிய தேவையற்ற சிந்தனைகளை கண்டுக்காமல் விட்டுட்டு வெளியில் வேலையை கவனிச்சிங்கனாவே சக்ஸஸ் கண்டிப்பாக நடக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள், வெற்றியோடு திரும்புங்க. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் ஞான உறுதி முகாம் வருடத்தில் ஒரு முறை மட்டுமே நிகழும் மாபெரும் ஞான உறுதி முகாம், கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். 13/4/2024 சனிக்கிழமை மாலை 4 மணி முதல் 14/4/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை மாபெரும் ஞான உறுதி முகாமில் கலந்துக்கிறதுக்கான தகுதி என்ன அப்படின்னா, ஜனவரி 2024 முன் ஞான முகாமில் கலந்து கொண்டவர்கள் மட்டுமே இந்த உறுதி முகாமில் கலந்து கொள்ள முடியும். மாபெரும் ஞான உறுதி முகாமில் கலந்து கொள்ள கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்.